हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू माय चैनल दिवीस किचन इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु इड्ली दोसैक्केल्लाम तोट्टु साप्पिडुर मादिरियाना ओरु इड्ली मिळगाय पोडी रेसिपी दान पार्क्क पोरोम सुड सुड इड्लीक्कु इंद पोडी वच्चु साप्पिट्टा अव्वलो सूपरा इरुक्कुम इप्पो वांग वीडियोक्कुल्ल पोलाम कडाय वच्चिट्टु नल्ला हीट आनदुम मुक्काल कप अलवुक्कु कडलै पर्प्पु एडुत्तुक्कोंग இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல நம்ம 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுக்க போறோம் சோ 1/4 கப் கடலை பருப்பு 1 கப் உளுத்தம் பருப்பு சரியா இருக்கும் இப்போ கடலை பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா ஸ்லோ ஹீட்ல வச்சு கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பிரவுன் ஆனது நம்ம பார்க்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஆகணும் இப்போ அதே panல ஒரு 25 அளவுக்கு நான் வரமிளகாய் எடுத்துர்க்கேன் குண்டு மிளகாய் எடுத்துர்க்கேன் நீட் மிளகாய்னா நீங்க இன்னும் கூட ಜಾஸ்தியாவே எடுத்துக்கலாம் அது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது ஒரு 1 நிமிஷத்திலே நல்லா வறுபடுறோம் இப்போ அதையுமே எல்லாமே ஒரு ப்ளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இத ஒரு 30 செகண்ட்ஸ் போல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உப்புல அந்த தண்ணி சத்து இருக்குிறதுனால நமக்கு பொடி எல்லாம் அரைக்கும்போது எப்பவுமே உப்பு வறுத்து சேர்த்துட்டோம்னா பொடி நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம்மே mix பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாமே சேர்த்து ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராவும் இல்லாம ரொம்ப நரநரனோ இல்லாம நல்லா மீடியமா கொஞ்சம் திருதிருன்ற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்ளோதான் நம்ம இட்லி பொடி இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமன் வாசனை வருது இத ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட இட்லியோட இந்த பொடி வச்சி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பை பை